காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரசகுல்லா. அதுவும் ரவை ரசகுல்லா. ரவையில் ரசகுல்லா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பால் எடுத்துக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு. நாங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 3 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ரவை பால் கொதிச்ச அப்புறம் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை அதிகமாகிடுச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம், அப்படிலாம் இது பண்ணாதீங்க. பால் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ, பால் 2 டம்ளர் எடுத்தீங்கன்னா 1 கப்பு ரவை போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாகலாம் எடுக்க வேணாம். நல்லா கலரி விட்டுகிட்டே இருப்போம், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் இப்போ கூட ஊற்றிக்கலாம், இல்லாட்டி இறக்கி வச்ச பிறகு பிடிக்கும் போதே நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் இப்போ இறக்கி வச்சுட்டு பிறகு நெய் ஊற்றிட்டுருக்கோம். இப்போ வட்ட வட்டமாக நமக்கு ஏற்ற சைஸில் பிடிச்சி வச்சுப்போம். இப்போ கம்ப்ளீட்டாக பிடிச்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீராக்காக இப்போ சுகர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஜீரா ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த ரசகுல்லாவை அதுக்குள்ளே போட்டு கொதிக்க விடணும். இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. நான் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரசகுல்லாவை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வாசனைக்காக பூ போட்டுக்கலாம். 2 பூ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.